இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்கள் எல்லாருமே ஒரு திறமைசாலிகளாக வெளியில் வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பெண்கள் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற சில பெண்கள் வந்து அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நம்மளால் அந்த மாதிரி சாதிக்க முடியாதா, நம்மளால் அந்த மாதிரி வர முடியாதா அப்படின்னு ஏங்குற இன்னொரு பெண்கள் இன்னொரு பக்கம். இப்போ நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாராரையும் பேலன்ஸ் பண்ணி நான் வந்து உங்ககிட்ட பேச போகிறேன். இப்போ ஒரு சாதாரண ஒரு பெண்மணி ஒரு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அப்படி முன்னேறும் நினைக்கிற பெண் முதல்ல அவங்க மனசுக்கு என்ன தெரியுமா வருது? என்னுடைய மாமியார் என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க, கணவர் அலோவ் பண்ண மாட்டாங்க, என் சுற்றார் உறவினர் எல்லாருமே வந்து தப்பு தப்பாக என்னை பற்றி நினைப்பாங்க, நான் எப்படி முன்னேற முடியும், எனக்கு அந்த பழக்கம் இல்லையே, நான் எப்படி இதெல்லாம் உடைச்சி நான் எப்படி மேலே வர முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற பல பிரச்சனைகள். ஆனால் ஒரு பெண்ணானவள் வந்துட்டு மற்ற ஃபேக்டர்ஸ் தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனைகளையே தான் முதன்மையாக போட்டிருக்காங்களே தவிர தனக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதை அந்த பெண் வந்து உணர மாட்டேன்றாங்க. அதாவது பிளாக் இஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைட், இட் இஸ் ஃப்ரம் வித்தின். அது எப்படி வித்தின்? அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு வியாபாரத்தில் முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளுடைய நோக்கங்களை நம்மளுடைய எண்ணங்களை எல்லாமே நம்ம வந்து சீரமைச்சிக்கணும். அந்த நோக்கங்களையும் எண்ணங்களையும் நம்ம எப்படி சீரமைச்சிப்போம்? முதல்ல ஒரு பெண் அப்படின்னாலே பொறாமை, மற்றவங்களை பற்றி கிரகிச்சிக்க முடியாது, இன்னொருத்தருடைய வெற்றியை கிரகிச்சிக்க முடியாது, காசிப், வீட்டில் சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு பெண்ணை நோக்கி ஒரு சமுதாயம் வந்து பார்த்துட்ருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதை விட்டு நம்ம எல்லாருமே வெளியில் வரணும். அது எப்படி வெளியில் வருவோம்? ஃபஸ்ட்டு ஒரு பெண் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு வெற்றி படிகளை ஏறிட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன, அது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் நம்ம சொல்கிறது. அப்படி இல்லையா, அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க, அதனால் அவங்க முன்னேறுறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அப்படிலாம் நினைக்காம முதல் குவாலிட்டியாக நாம் என்ன நினைக்கணும், நம்ம சார்ந்தவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம், அதை மனசார பாராட்டணும். அந்த பாராட்டுற குணம் தான் நம்மளை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறது. அடுத்த வாரம் நாம் எப்படி அந்த முன்னேற்ற பாதையில் ஏறுறதுன்றதை பற்றி நான் உங்ககிட்ட விரிவாக பேசுகிறேன்.